செல்வம் திவ்ய குணங்களை தாரணை செய்து ஓம் சாந்தி பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது இன்றைய முரளியில் பாபா நமக்கு அநேக விஷயங்களை புரிய வச்சிருக்கார் அதாவது துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடிய தந்தையுடைய குழந்தைகள் நீங்க எனவே நீங்க யாருக்குமே துக்கம் கொடுக்கக்கூடாதுங்கிறத நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் அடுத்து உயர் பதவி அடையக்கூடிய குழந்தைகளுடைய அடையாளம் ஏன்னா அனைவருடைய ஆசையும் உயர்ந்த பதவி அடையணும் அந்த குழந்தைகளுடைய அடையாளமாக எப்போவுமே அவங்க ஸ்ரீமத் படி நடப்பாங்க பிடிவாதமே இருக்காது தனக்குத்தான் ராஜ்ய திலகத்தை அணிஞ்சிக்கிறக்காக படிப்பில் கவனம் கொடுப்பாங்க இப்படி பல விஷயத்தை நமக்கு அந்த உயர் பதவிக்காக கொடுத்துருக்காரு அடுத்து நாம் சிவ பாபாவுடைய குழந்தைகள் ஆனால் சிவக்குமார் சிவகுமாரிகள்னு சொல்ல முடியாது நிராகாரமான ஆஸ்துமா சிவபாபாவோட குழந்தை குழந்த எப்போ சரீரத்தில் வரோமோ தான் குமார் குமாரிகளாக ஆகிறோம் இப்போ நாம் பிரம்மா முக்க வம்சாவளி பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் அதனால நாம் அனைவருமே சகோதரன் சகோதரிகளாக இருக்கிறோங்கிறத ஞாபகப்படுத்துகிறார் கிருஷ்ணருக்கும் கிறிஸ்துவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு கிருஷ்ணரை பார்த்து கிறிஸ்துவையும் போல் குழந்தை வடிவத்தில் இப்போ தான் காண்பிக்கிறாங்க ஆனால் முன்னே அது போல் காண்பிக்கலை இந்த ரகசியத்தையும் பாபா நமக்கு புரிய வச்சார் அடுத்து பாபா வந்திருக்காரு தந்தையை நினைவு செய்தால் நம்முடைய அனைத்து பாவங்களும் அழிஞ்சு போகுங்கிற செய்தியை நீங்கள் நாலாப்புறமும் எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களா இன்னும் சொல்லலை சேவையில் அவ்வளோ ஆர்வம் இருக்கணும்னு பாபா சொல்லியிருக்கார் அனைவருடைய காதுகளுக்கும் இந்த செய்தி போய் சேர்ந்துடணும் இந்த உலகத்தில் எவ்வளோ சண்டை நடந்தாலும் நம்ம ராஜ்ய ஸ்தாபனை ஆனதுக்கு அப்புறம்தான் இந்த அழிவு கூட முழுமையாக முடிவு பெறோங்கிற விஷயத்தை புரிய வச்சிருக்கார் அடுத்து பாபா நமக்கு என்ன கொடுக்குறாரோ அதை சந்தோஷமாக இப்போ ஏற்றுக்கணும் ஏன்னா நம்ம வனவாசத்தில் இருக்கிறோம் வனவாசத்தில் இருக்கும்போது சாதாரணமாக இருக்கணுங்கிறத புரிய வைக்கிறார் ஏன்னா அநேக குழந்தைகள் ஃபாரின்ல இருக்கக்கூடிய அந்த எல்லாம் வேணும்னு கேட்குறாங்க பாபாவாக கொடுக்குறது வேற ஆனால் வேணும்னு கேட்டு வாங்குறாங்க இன்றைக்கி பாபா ரொம்ப அழகாக அன்போடு அதை புரிய வச்சிருக்காரு வேணும்னு கேட்டு வாங்கிறது சரியில்லை எது பாபா கொடுக்குறாரோ அதை முழுசாக நம்ம பயன்படுத்தணும் ஸ்ரீமத்துனால் ஸ்ரீமத்து தானே அதை முழுமையாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக ஆகணும் அடுத்து தலைகீழான எந்த காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது தலைகீழான விஷயங்கள் செய்யறதாக பாபா இன்றைக்கி என்ன புரிய வைக்கிறாருன்னா எனக்கு நேரடியாக சிவ பாபாவுடைய தொடர்பு இருக்குது இந்த பிரம்மா பாபா கூட பிரம்மா குமார் தானே அப்படி இல்லை பிரம்மா பாபா இல்லாமல் சிவபாபா நமக்கு எதையுமே புரிய வைக்க முடியாது பிரம்மா மூலமாக தான் எல்லா விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போ இங்கே கூட நம் தகுதியுடையவர்களாக ஆகும்போது தான் சத்தியுகத்திலையும் நமக்கு தகுதி கிடைக்கும் இங்கே நாமும் முன்னேறணும் மற்றவர்களையும் முன்னேற்றணும் ஒருவேளை மற்றவர்களை தகுதியுடையவர்களாக ஆக்கவே இல்லை அப்படின்னா இப்போ நமக்கு என்ன மதிப்பு இருக்கும் தகுதியற்ற நிலையில் இருந்துடுவோம் எனவே சேவைக்கான ஆர்வம் இருக்கணும் எங்கே வேணாலும் போயிட்டு சேவா செய்யணுங்கிறத பாபா புரிய வச்சார் வரதானத்தில் பாபாவுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக அடையணும் ஆசீர்வாதம் அடைந்த குழந்தைகள் எந்த விஷயத்திலும் நான் முயற்சி செய்கிறேன் இது கஷ்டம் அப்படின்னு வார்த்தைகள் என்ன எண்ணங்களில் கூட அவங்களுக்கு வராது எனவே எதற்காகவும் நீங்கள் மனசு உடைஞ்சு போயிடாதீங்க பாபாவுடைய இதய சிம்மாசனதாரி ஆவதற்கான வேலையை செய்தா போதும் எல்லாமே நம்ம அடைஞ்சிட முடியும் ஸ்லோகனாக பாபா சொன்னார் அதாவது உலகத்தினுடைய முடிவை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க சுய மாற்றத்திற்கான நேரத்தை முடிவு பண்ணுங்க ஏன்னா சுய மாற்றம்தான் உலக மாற்றத்திற்கு ஆதாரம் இப்படி அநேக விஷயங்களை ஆக நமக்கு புரிய வச்சிருக்காரு இதை பற்றி விளக்கமாக நம்ம முரளியில் பார்க்கலாம் முரளி டேட் பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபது காலை முரளி பாம்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளே எல்லோருடைய துன்பங்களையும் நீக்கி சுகம் கொடுக்க தந்தை வந்திருக்கின்றார் எனவே துன்பத்தை நீக்குபவரின் குழந்தைகள் நீங்கள் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள் இன்றைய முரளியினுடைய கேள்வி உயர்ந்த பதவி பெறும் குழந்தைகளின் முக்கியமான அடையாளங்கள் யாவை அதற்கான பதில் அவர்கள் எப்போதும் ஸ்ரீமத் படி நடப்பார்கள் ஒருபோதும் அடம் பிடிக்க மாட்டார்கள் தனக்குத்தானே தானே ராஜ்ய திலகம் வைத்து கொள்ளுவதற்காக நன்கு படித்து முன்னேறுவார்கள் தனக்கு ஒருபோதும் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ள மாட்டார்கள் அனைவர் மீதும் இரக்கம் கொள்பவர்களாகவும் நன்மை செய்பவர்களாகவும் இருப்பார்கள் அவர்களுக்கு சேவையின் மீது மிகுந்த ஆர்வம் இருக்கும் எந்த கீழான வேலையையும் செய்ய மாட்டார்கள் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட மாட்டார்கள் இதுவே உயர்ந்த பதவி பெறும் குழந்தைகளின் முக்கியமான அடையாளங்கள் இன்றைய முரளியினுடைய பாடல் இரவெல்லாம் தூங்கி கழித்தீர்கள் நீங்கள் ஓம் சாந்தி ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்கள் இப்போது இந்த பாசையை குழந்தைகள் நீங்களே புரிந்து கொள்ளுகின்றீர்கள் வேறு புதியவர் யாரும் புரிந்து கொள்ள முடியாது ஹே ஆன்மீக குழந்தைகளே என ஒருபோதும் யாரும் சொல்ல முடியாது சொல்ல வரவே வராது நாம் ஆன்மீக தந்தையின் முன் அமர்ந்திருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியும் அந்த தந்தையை சரியானபடி யாரும் அறியவில்லை நாம் எல்லோரும் ஆத்மாக்கள் நாம் சகோதரர்களாக இருக்கின்றோம் என்று நினைக்கின்றார்கள் தந்தை ஒருவரே என சொல்லுகின்றார்கள் எனினும் சரியானபடி அறியவில்லை எதுவரை நேரடியாக வந்து புரிந்து கொள்ளவில்லையோ அதுவரை எப்படி புரிந்து கொள்ள முடியும் நீங்களும் எப்போது முன்னால் வருகின்றீர்களோ அப்போது புரிந்து கொள்ளுகின்றீர்கள் நீங்கள் பிராமண பிராமணிகளாக இருக்கின்றீர்கள் உங்கள் சர்ணேம் பிரம்மாவம்ச பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் எல்லா ஆத்மாக்களும் சிவனுடையவர்களாக இருக்கின்றார்கள் உங்களை சிவகுமார் அல்லது சிவகுமாரி என்று சொல்ல மாட்டார்கள் இந்த வார்த்தை தவறாக இருக்கின்றது குமாரர்கள் இருந்தால் குமாரிகளும் இருப்பார்கள் அனைத்து ஆத்மாக்களும் சிவ இருக்கின்றார்கள் எப்போது மனிதர்களுக்கு குழந்தையாகின்றார்களோ அப்போதே குமார் குமாரி என்று சொல்லப்படுகின்றது நிராகாரி ஆத்துமாக்களே சிவ குழந்தைகளாக இருக்கின்றார்கள் மூலவதனத்தில் அனைத்து ஆத்துமாக்களும் இருக்கின்றன அவற்றை சாலிகிராம் என சொல்லுகின்றார்கள் இங்கே வரும்போது மனித குமார் மற்றும் குமாரிகள் ஆகின்றீர்கள் உண்மையில் நீங்கள் குமாரர்களாக சிவபாபாவின் குழந்தைகளாக இருக்கின்றீர்கள் குமாரிகளாகவும் குமாரர்களாகவும் சரீரத்தில் வரும்போதே ஆகின்றீர்கள் நீங்கள் பிரம்மா குமார் பிரம்மா குமாரியாக இருக்கின்றீர்கள் எனவே சகோதர சகோதரி என சொல்லப்படுகின்றீர்கள் இப்போது இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கின்றது தந்தை நம்மை தூய்மையாக மாற்றி அழைத்துச் செல்லுவார் என்பது உங்களுக்கு தெரியும் ஆத்மா எந்த அளவு தந்தையை நினைவு செய்யுமோ அந்த அளவு பவித்திரமாக ஆகிவிடும் ஆத்மாக்கள் பிரம்மாவின் வாய் மூலமாக படிக்கின்றன சித்திரங்களில் தந்தையின் ஞானம் தெளிவாக இருக்கின்றது சிவ பாபாவே நமக்கு கற்பிக்கின்றார் கிருஷ்ணர் கற்பிக்க முடியாது கிருஷ்ணர் மூலமாக தந்தை கற்பிக்க முடியாது கிருஷ்ணர் வைகுண்டத்தின் இளவரசராக இருக்கின்றார் இதையும் குழந்தைகள் நீங்கள் புரிய வைக்க வேண்டும் கிருஷ்ணர் சொர்க்கத்தில் தனது தாய் தந்தைக்கு குழந்தையாக இருப்பார் சொர்க்கவாசி தந்தைக்கு குழந்தையாக இருப்பார் அவர் வைகுண்டத்தின் இளவரசர் அவரை யாரும் அறியவில்லை கிருஷ்ண ஜெயந்தியின் போது அவரவர் வீடுகளில் கிருஷ்ணருக்காக ஊஞ்சல் அமைக்கின்றார்கள் மேலும் கோவிலிலும் ஊஞ்சல் செய்து வைக்கின்றார்கள் தாய்மார்கள் சென்று உண்டியலிலும் காசு போட்டுவிட்டு பூஜை செய்கின்றார்கள் இந்த காலத்தில் கிறிஸ்துவையும் கிருஷ்ணரை போல செய்கின்றார்கள் கிரீடத்தை எல்லாம் அணிவித்து தாயின் மடியில் அமர்த்தி விடுகின்றார்கள் கிருஷ்ணரை காட்டுவதைப் போல் செய்கின்றார்கள் இப்போது கிருஷ்ணர் மற்றும் கிறிஸ்துவின் ராசி ஒன்றாக இருக்கிறது அவர்கள் காப்பியடிக்கின்றார்கள் இல்லை என்றால் கிருஷ்ணரின் பிறவிக்கும் கிறிஸ்துவின் பிறவிக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கின்றது கிறிஸ்துவின் பிறவி ஒரு சிறு குழந்தையின் வடிவில் ஏற்படுவது இல்லை கிறிஸ்துவின் ஆத்மா சென்று ஒருவரின் சரீரத்தில் பிரவேசமாகின்றது விஷத்தில் எடுக்க முடியாது முன்னால் கிறிஸ்துவை ஒருபோதும் சிறு குழந்தை வடிவில் காட்டுவதே இல்லை சிலுவையில் காட்டி வந்தார்கள் இதை இப்போது காட்டுகிறார்கள் தர்மஸ்தாபகரை யாரும் இப்படி கொள்ள முடியாது என்பது குழந்தைகளுக்கு தெரியும் யாருக்குள் பிரவேசம் செய்தாரோ அவருக்கு துக்கம் கிடைத்தது சதோபிரதான ஆத்மாவிற்கு துக்கம் எப்படி கிடைக்க முடியும் இத்தனை துக்கத்தை அனுபவிக்க அவர் அப்படி என்ன கர்மம் செய்தார் ஆத்மாவே சதோ நிலையில் வருகின்றது அதாவது தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய தர்ம பிதாக்கள் அனைவருமே பரந்தாமத்துலேருந்து சதோபிரதான நிலையில் நேரடியாக ஒரு சரீரத்துக்குள்ளே பிரவேசம் செய்து ஒரு தர்மத்தை ஸ்தாபனம் செய்யுது அப்ப கிறிஸ்து ஆத்மா இயேசுவுடைய சரீரத்துக்குள்ள பிரவேசம் செய்து தர்மத்தை ஸ்தாபனம் செய்கிறாரு அனைவரின் கணக்கு வழக்குகளும் தீர்க்கப்படுகின்றன இந்த நேரம் தந்தை அனைவரையும் தூய்மையாக மாற்றுகின்றார் அங்கிருந்து சதோ பிரதானமான ஆத்மா வந்து துக்கத்தை அனுபவிக்க முடியாது ஆத்மா தானே அனுபவிக்கின்றது ஆத்மா சரீரத்தில் இருக்கும்போது போது துக்கம் ஏற்படுகின்றது எனக்கு வலிக்கின்றது என யார் சொல்லுவது இந்த சரீரத்தில் இருக்கும் ஒருவர் சொல்லுகின்றார் பரமாத்மா உள்ளே இருந்தால் எனக்கு துக்கமாக இருக்கிறது என சொல்ல மாட்டார்கள் என அவர்கள் சொல்லுகின்றார்கள் அனைவருக்குள்ளும் பரமாத்மா அமர்ந்திருந்தால் அவர் எப்படி துக்கத்தை அனுபவிப்பார் ஹே பரம் பிதா பரமாத்மா எங்கள் துன்பத்தை போக்குங்கள் என இங்கே ஆத்மாக்கள் அழைக்கின்றது பரலோக தந்தையையே ஆத்மாக்கள் அழைக்கின்றார்கள் எனவே அனைவருக்குள்ளையும் பரமாத்மா இருக்கக்கூடியவர் அல்ல தந்தை வந்திருக்கின்றார் துக்கத்தை போக்க யுக்தி சொல்லுகின்றார் என்பது இப்போது குழந்தைகளுக்கு தெரியும் மூலவதனத்தில் ஹெல்தி வெல்தி என சொல்ல மாட்டார்கள் அங்கே உலகம் எதுவும் இருப்பதில்லை அங்கே இருப்பதோ சாந்தி சாந்தி சுய தர்மத்தில் இணைந்திருக்கின்றது அனைவருடைய துக்கத்தையும் போக்கி சுகத்தை கொடுக்க இப்போது தந்தை வந்திருக்கின்றார் நீங்கள் என்னுடையவராக ஆகியிருக்கின்றீர்கள் எனவே யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது என குழந்தைகளுக்கு சொல்லுகின்றார் இது யுத்த மைதானம் எனினும் மறைமுகமாக இருக்கின்றது அது வெளிப்படையாக இருக்கின்றது அந்த யுத்தம் உலகியலான யுத்த கலம் என்பது வெளிப்படையா இருக்கு நாம் மாயையோடு யுத்தம் செய்யக்கூடியது மறைமுகமானதா இருக்குது யுத்த மைதானத்தில் இறப்பவர்கள் சொர்க்கத்திற்கு செல்லுவார்கள் என்று பாடப்பட்டிருக்கின்றது அதன் அர்த்தத்தை புரிய வைக்க வேண்டும் இந்த யுத்தத்திற்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கிறது என்பதை பாருங்கள் அந்த சண்டையில் இறப்பதால் யாரும் சொர்க்கத்திற்கு போக முடியாது என்பது குழந்தைகளுக்கு தெரியும் ஆனால் கீதையில் பகவான் வாக்கு இருப்பதால் அதை ஏற்பது சரிதானே பகவான் யாருக்கு சொன்னார் அந்த சண்டை போடுபவர்களுக்கு சொன்னாரா அல்லது உங்களுக்கு சொன்னாரா இருவருக்கும் சொன்னார் தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என அவர்களுக்கும் புரிய வைக்கப்படுகின்றது இந்த சேவையை செய்ய வேண்டும் இப்போது நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல விரும்பினால் முயற்சி செய்யுங்கள் யுத்தத்தில் அனைத்து தர்மத்தை சார்ந்தவர்களும் இருக்கின்றார்கள் சீக்கியர்களும் இருக்கின்றார்கள் அவர்கள் சீக்கிய தர்மத்திற்கு போவார்கள் எப்போது பிராமணர்கள் உங்களிடத்தில் வந்து ஞானம் பெறுகிறார்களோ அப்போது சொர்க்கத்திற்கு வர முடியும் நீங்கள் சண்டையிடும்போது போது சிவ நினைவில் இருந்தால் சொர்க்கத்திற்கு வர முடியும் என தந்தையிடம் வரும்போது அவர்களுக்கு புரிய வைக்கின்றார் மற்றபடி நீங்கள் சொர்க்கத்தில் ராஜாவாக முடியும் என்பது கிடையாது அவர்களுக்கு அதிகம் புரிய வைக்கவும் முடியாது அவர்களுக்கு கொஞ்சம் ஞானமே புரிய வைக்கப்படுகின்றது சண்டையிடும்போது தங்கள் இஷ்ட தெய்வத்தை நிச்சயம் நினைவு செய்கின்றார்கள் சீக்கியராக இருந்தால் குரு கோவிந்திற்கு வெற்றி என்று சொல்லுவார்கள் தன்னை ஆத்மா என உணர்ந்து பரமாத்மாவை நினைவு செய்யக்கூடியவர் என யாரும் இல்லை மற்றபடி யார் தந்தையின் அறிமுகத்தை பெறுகிறார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்கு வந்துவிடுகின்றார்கள் அனைவருக்கும் தந்தையாக இருப்பவர் ஒரே பதீத்த பாவனர் என்னை நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிந்து போகும் மேலும் நான் எந்த சுகதாமத்தை படைக்கின்றேனோ அதில் நீங்கள் வந்துவிடுவீர்கள் என அவர் பதீத்தருக்கு சொல்லுகின்றார் சண்டையின் போதும் நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் சொர்க்கத்திற்கு வந்து விடுவீர்கள் உலகியலான யுத்தம் செய்யக்கூடியவர்களுக்கு கூட நம்ம ஞானம் சொல்லணும் அந்த நேரத்தில் கூட சிவபாபா நினைவில் இருந்தால் நம்ம சொர்க்கத்திற்கு வர முடியும் அந்த யுத்த மைதானத்தின் விஷயம் வேறு இங்கே சொல்லப்படுவது வேறு ஞானம் அழிந்து போவது இல்லை என தந்தை சொல்லுகின்றார் அனைவரும் சிவபாபாவின் குழந்தைகளாக இருக்கின்றார்கள் இப்போது என்னை மட்டும் நினைவு செய்தால் நீங்கள் என்னிடம் முக்திதாமத்திற்கு வந்துவிடுவீர்கள் என சிவபாபா சொல்கின்றார் பிறகு எந்த ஞானம் கற்பிக்கப்படுகின்றதோ அதை படித்தால் சொர்க்க ராஜ்யம் கிடைத்துவிடும் எவ்வளவு எளிதாக இருக்கின்றது சொர்க்கத்திற்கு செல்லும் பாதை நொடியில் கிடைத்து விடுகின்றது ஆத்மாக்கள் நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம் யுத்த மைதானத்திற்கு மகிழ்ச்சியோடு போக வேண்டும் கர்மத்தை செய்தே ஆக வேண்டும் தேசத்தை காக்க அனைத்தையும் செய்ய வேண்டியதாக இருக்கின்றது அங்கே ஒரு தர்மம் மட்டுமே இருக்கிறது எங்க சத்தியுகத்தில் ஒரு தர்மம் மட்டுமே இருக்கின்றது கருத்து வேற்றுமைக்கு எந்த விஷயமும் கிடையாது இங்கே எத்தனை வேற்றுமைகள் இருக்கின்றன தண்ணீருக்காக நிலத்திற்காக சண்டை நடக்கின்றது தண்ணீர் செல்வதை நிறுத்தி விடுகின்றார்கள் அப்போது கல்வீச ஆரம்பித்து விடுகின்றார்கள் ஒருவர் பிறருக்கு தானியத்தை கொடுக்கவில்லை என்றால் சண்டை வந்து விடுகின்றது நாம் நமது சுய ஸ்தாபனை செய்கின்றோம் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும் படிப்பினால் ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள் புது உலகம் நிச்சயம் ஸ்தாபனையாக வேண்டும் அது நிச்சயமாக இருப்பதால் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் எந்த விஷயத்திற்கும் சண்டை போட வேண்டியதில்லை மிக சாதாரணமாக இருக்க வேண்டும் நீங்கள் மாமியார் வீட்டிற்கு போகின்றீர்கள் எனவே வனவாசத்தில் இருக்க வேண்டுமென தந்தை புரிய வைக்கின்றார் அனைத்து ஆத்மாக்களும் போகும் சரீரம் ஒன்றும் போகாது சரீரத்தின் அபிமானத்தையும் விட வேண்டும் நாம் ஆத்மாக்கள் எண்பத்தி நான்கு பிறவிகள் இப்போது முடி முடிந்துவிட்டன பாரதவாசிகள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் பாரதம் சொர்க்கமாக இருந்தது இப்போது கலியுகமாக இருக்கிறது என்று சொல்லுங்கள் கலியுகத்தில் அநேக தர்மங்கள் இருக்கின்றன சத்தியுகத்தில் ஒரு தர்மம் மட்டும் இருந்தது பாரதம் மீண்டும் சொர்க்கமாக மாற வேண்டும் பகவான் வந்திருக்கின்றார் என்பதை புரிந்தும் இருக்கின்றார்கள் போக போக எதிர்காலத்தை குறித்தும் சொல்லுவார்கள் வாயுமண்டலத்தையும் தானே எனவே தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் தந்தை அனைவருக்காகவும் இருக்கின்றார் அனைவருக்கும் உரிமை இருக்கின்றது நான் வந்திருக்கின்றேன் என தந்தை சொல்லுகின்றார் மேலும் என்னை மட்டும் நினைவு செய்தால் உங்கள் பாவங்கள் அழிந்து போகும் என்று அனைவருக்கும் சொல்லுகின்றார் எப்போது வேண்டுமானாலும் யுத்தம் நடக்கலாம் என இப்போது மனிதர்கள் புரிந்திருக்கின்றார்கள் நாளை கூட நடக்கலாம் சண்டையின் தீவிரம் அதிகமாவதற்கு நேரம் ஒன்றும் பிடிக்காது ஆனால் இப்போது நமது ராஜதானி இன்னும் ஸ்தாபனையாகவில்லை எனவே விநாசம் எப்படி ஏற்பட முடியும் என்பது குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள் இன்னும் தந்தையின் அறிமுகத்தை நாலாபுறமும் எங்கே கொடுத்திருக்கின்றீர்கள் என்னை நினைவு செய்தால் விக்கர்மங்கள் அழிந்து போகும் என பதீத்த பாவனன் தந்தை சொல்லுகின்றார் இந்த செய்தி அனைவருடைய காதுகளுக்கும் போய் சேர வேண்டும் யுத்தம் நடக்கட்டும் குண்டுகள் வீசட்டும் எனினும் நமது ராஜதானி நிச்சயம் ஸ்தாபனையாகியே தீர வேண்டும் அதுவரை விநாசம் ஏற்பட முடியாது என்ற நம்பிக்கை உங்களிடம் இருக்கின்றது உலகில் அமைதி என்று சொல்லுகிறார்கள் உலகில் யுத்தம் ஏற்பட்டால் உலகத்தை அழித்து விடுவார்கள் இது ஆன்மீக உலக பல்கலைக்கழகம் முழு உலகிற்கும் நீங்கள் ஞானம் கொடுக்கின்றீர்கள் ஒரே தந்தை வந்து முழு உலகையும் திருப்பி போட்டு விடுகின்றார் அந்த மனிதர்கள் கல்பத்தின் ஆயிலை லட்சக்கணக்கில் சொல்லிவிட்டார்கள் இதன் ஆயில் முழுமையாக ஐயாயிரம் வருடங்கள் என்பது உங்களுக்கு தெரியும் கிறிஸ்துவிற்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சொர்க்கம் இருந்தது என்று சொல்லுகின்றார்கள் இஸ்லாமியர்கள் பௌத்தர்கள் போன்ற அனைவரின் காலத்திற்கும் கணக்கு சொல்லுகின்றார்கள் அவர்களுக்கு முன்பு இருந்த யாருடைய பெயரும் இல்லை நீங்கள் நாள் வாரியாக அனைத்தையும் சொல்ல முடியும் எனவே உங்களுக்கு எவ்வளவு போதை இருக்க வேண்டும் இதில் சண்டைக்கு எந்த விஷயமும் கிடையாது யார் அனாதைகளோ அவர்களே சண்டையிடுவார்கள் இப்போது நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீர்களோ அது இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு பலனாக மாறிவிடுகின்றது சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டால் உயர்ந்த பதவியும் கிடைக்காது தண்டனையும் பெற வேண்டும் எந்த விஷயமாக இருந்தாலும் என்ன தேவை என்றாலும் தந்தையிடம் வாருங்கள் நீங்கள் முடிவை தங்கள் கைகளில் எடுக்காதீர்கள் என அரசாங்கம் கூட சொல்லுகின்றது எனக்கு வெளிநாட்டு பூட்ஸ் வேண்டும் என ஒருவர் கேட்கின்றார் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஷூ தான் வேணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார் பாபா அதுக்கு சொல்லுவார் குழந்தைகளே இப்போது நீங்கள் வனவாசத்தில் இருக்கின்றீர்கள் என தந்தை சொல்லுவார் அங்கே உங்களுக்கு அளவற்ற பொருட்கள் கிடைக்கும் இப்போது கேட்பது சரியில்லை என தந்தை சரியாக புரிய வைப்பார் தானி என்ன எக்யத்தில் பாபா என்ன கொடுக்குறாரோ அதை பயன்படுத்தணும் இதுதான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கக்கூடாது இங்கே நீங்கள் ஏன் ஆசை வைக்கின்றீர்கள் இங்கே நீங்கள் மிக எளிமையாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் தேக அபிமானம் வந்துவிடும் இதில் தன் மனவழிப்படி நடக்கக்கூடாது பாபா சொல்கிறபடி நடக்க வேண்டும் வியாதி ஏதாவது வந்தால் டாக்டரையும் அழைக்கின்றார் மருந்துகள் போன்றவைகளால் அனைவரும் பராமரிக்கப்படுகின்றார்கள் இருந்தும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் தந்தை அமர்ந்திருக்கின்றார் ஸ்ரீமத் ஸ்ரீமத் தானி நம்பிக்கையில் வெற்றி இருக்கின்றது அவர் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுகின்றார் தந்தையின் வழியில் நடப்பதிலேயே நன்மை அடங்கியிருக்கின்றது தனக்கு நன்மை செய்து கொள்ள வேண்டும் ஒருவரை மதிப்பு மிக்கவராக மாற்ற முடியவில்லை என்றால் சில்லறை காசுக்கு பெருமானம் இல்லாதவர் என்றால் அங்கும் மதிப்பு இருக்காது அப்போது மதிப்பு மிக்கவராக மாறத்தகுதி இல்லை இங்கே மதிப்பு இல்லை என்றால் அங்கும் மதிப்பு இருக்காது சர்வீசபிள் குழந்தைகளுக்கு சேவை செய்ய எவ்வளவு ஆர்வம் இருக்கின்றது சுற்றி வந்து கொண்டே இருக்கின்றார்கள் சேவை செய்யவில்லை என்றால் அவரை அவரை கருணையுடையவர் நன்மை செய்பவர் என சொல்ல முடியாது எனவே பாமா நமக்கு சொல்கிறாரு மற்றவங்களை தகுதியுடையவர்களாக நாம் ஆக்கலை அப்படின்னா ஒரு பைசாவுக்கும் தகுதியற்றவர்கள் ஆயிடுவோம் இப்போ இங்கே மதிப்பு அடையிலேன்னா சத்தியத்துலேயும் நமக்கு மதிப்பு இருக்காது அதனால் நல்ல விதத்தில் சேவை செய்யணும் தன்னையும் உயர்த்தணும் மற்றவர்களையும் உயர்ந்தவர்களாக ஆக்கணும் தந்தையை நினைவு செய்யவில்லை என்றால் கீழான வேலைகளை செய்து கொண்டே இருப்பீர்கள் பதவியும் கீழானதாக கிடைக்கும் அதற்காக நமக்கு சிவபாபாவோடு தானே யோகம் இவருக்கு அதாவது பிரம்மா பாபாவுக்கு பிகே தானே அவரும் என்பது கிடையாது சிவபாபா பிரம்மா மூலமாகவே ஞானத்தை கொடுக்க முடியும் சிவபாபாவை மட்டும் நினைவு செய்தால் முரளி எப்படி கேட்பீர்கள் பிறகு என்ன நிலை ஏற்படும் படிக்கவே இல்லை என்றால் என்ன பதவி பெறுவீர்கள் அனைவருடைய பாக்கியமும் உயர்ந்ததாக மாறுவதில்லை என்பதையும் அறிந்திருக்கின்றீர்கள் அங்கும் பதவி நம்பர்வார்தானே இருக்கும் அனைவரும் தூய்மையாகியே தீர வேண்டும் ஆத்மா பவித்திரமாகாமல் சாந்திதாம் போக முடியாது நீங்கள் இந்த ஞானத்தை அனைவருக்கும் சொல்லிக்கொண்டே செல்லுங்கள் என தந்தை புரிய வைக்கின்றார் சிலர் இப்போது கேட்காமல் இருக்கலாம் எனினும் போக போக நிச்சயம் கேட்பார்கள் இப்போது எத்தனை தடைகள் புயல்கள் வேகமாக வந்தாலும் நீங்கள் பயப்படக்கூடாது ஏனென்றால் புதிய தர்மம் ஸ்தாபனியாகின்றது நீங்கள் மறைமுகமாக ராஜதானியை ஸ்தாபனை செய்கின்றீர்கள் பாபா சர்வீசபிள் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார் உங்களுக்கு நீங்களே ராஜ்ய திலகத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும் இதில் உங்களுக்கு பிடிவாதம் இருக்கக்கூடாது தேவையில்லாமல் தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் குழந்தைகளே சர்வீசபிள் கல்யாணக்காரியாக மாறுங்கள் என தந்தை சொல்கின்றார் படித்து விரைவில் நிறைவு செய்யுங்கள் என மாணவர்களுக்கு டீச்சர் சொல்வார்தானே உங்களுக்கும் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் ஸ்காலர்ஷிப் கிடைக்கின்றது ராஜ வம்சத்தில் போவதே பெரிய ஸ்காலர்ஷிப்பாக இருக்கின்றது ஓம் சாந்தி நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாம் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நமஸ்காரம் இன்றைய முரளியினுடைய தாரணிக்கான முக்கியமான சாரம் சங்கம் யுகத்தில் மிக எளிமையாக சாதாரணமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இது இருக்கும் நேரமாக இருக்கின்றது இங்கே எந்த ஆசையும் வைக்கக்கூடாது ஒருபோதும் சட்டத்தை தனது கையில் எடுக்கக்கூடாது சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடாது அழிவிற்கு முன்பாக புதிய ராஜதானியை ஸ்தாபனை செய்வதற்காக என்னை நினைவு செய்தால் பாவங்கள் அழிந்துவிடும் நீங்கள் தூய்மையாக மாறிவிடுவீர்கள் என தந்தை சொல்கின்றார் என்ற தந்தையின் செய்தியை அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் இன்றைய முரளினுடைய வரதானம் தந்தையிடமிருந்து வெற்றி திலகத்தை பெறும் சதா கீழ்படிந்த இதய சிம்மாசனதாரி ஆகுக வரதானத்தினுடைய விளக்கம் பாக்கியத்தை வழங்கும் வல்லலான தந்தை தினம்தோறும் அமர்த்த வேளையில் தனது சொல்படி நடக்கும் குழந்தைகளுக்கு வெற்றி திலகமிடுகின்றார் கீழ்படியும் பிராமண குழந்தைகள் ஒருபோதும் முயற்சி அல்லது கடினம் என்ற வார்த்தையை என்ன எண்ணத்திலும் கொண்டு வர முடியாது அவர்கள் சகஜ யோகியாக மாறிவிடுகின்றார்கள் எனவே ஒருபோதும் மனமுடைந்து போகாதீர்கள் இதய சிம்மாசனதாரியாக ஆகுங்கள் கருணையுடையவர் ஆகுங்கள் அகம்பாவத்தையும் சந்தேகத்தையும் முடித்துவிடுங்கள் இன்றைய ஸ்லோகன் உலகம் மாறும் நாளை யோசிக்காதீர்கள் சுய மாற்றத்தின் நேரத்தை முடிவு செய்யுங்கள் ஓம் சாந்தி